நான் சொல்ல போகிறது உங்களுக்கு அந்த காலத்து கதை. ஒரு 100 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இன்டர்நெட் கிடையாது, கூகுள் கிடையாது, கூகுள் சர்ச் எல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி காலமாக. அப்போ வந்து ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சில பேர் வந்து ஒன்றுமே தெரியாது, மக்குமரியாக இருப்பாங்க. சில பேருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுவாங்க. சில பேருக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாரி நினைப்பாங்க. அதுமாரி இப்பயும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். அது மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒன்றும் தெரியாதான், ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்பாராம். அதை அந்த ஊர் கிராமத்து ஜனங்களும் நம்பிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு டவுட்டுன்னு உடனே எங்கள் ஏகாம்பரத்தை எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்தை கூப்பிடுங்கப்பா, அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படிம்பாங்களாம். இது மாதிரி ஒரு நாள் என்னாச்சா, அந்த கிராமத்தில் சரி மழை வெள்ளமாக வருதான், பெஞ்சு மழை பெஞ்சு மலையிலேருந்து எல்லாம் பக்கத்தில் பெரிய ஹில்ஸ் அதுலேருந்து தண்ணி அடிச்சுட்டு ஓடியாருந்தான். தண்ணி அடிச்சுட்டு ஓடியாந்தா அதில் வந்து இந்த பனங்கா இருக்குல்ல தெரியுமா, நுங்கு நுங்கு விற்கும்ல தெருவில் பார்த்துருக்கீங்களா, சம்மர் சீசனில் தேங்காய் மாதிரி பனங்கா நம்ம போகிறப்ப அதில் பனைமரம் வசரமாக இருக்கும், அதில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் காய், அதுக்குள்ளே தான் நுங்கு இருக்கும். அதை நம்ம வெட்டி கொடுப்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல நம்ம வழியில் அந்த பனங்கா. அது என்ன பண்ணியிருக்கு, மழை தண்ணியில் ஊறி ஊறி அந்த தோல் இதாகவும் தேங்காய் உரித்தா நார் நாராக வரும்ல, அதுமாதிரி நார் நாராக பிச்சுக்கிட்டு அப்படியே கருப்பாக அப்படியே மிதந்து வந்திருக்கு. அது கிராமத்தில் ஒரு ஆள் பார்த்துட்டு ஐயோ இன்னும் மிதந்து வருது. அவங்க அந்த ஊருக்கு பனைமரமே கிடையாமா, அந்த ஊர் ஜனங்க பனங்காயை பார்த்ததே கிடையாது. உடனே என்னவோ வருது, தண்ணியில் அடிச்சிக்கிட்டு என்னவோ வருது பயமாக இருக்குது அப்படின்னா, உடனே அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணாரோ, அப்பா யாருப்பா அங்கே போய் இந்த என்ன தெரிஞ்ச ஏகாம்பரத்தை கூட்டிகிட்டு வாங்கப்பா, அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொன்னாரோ. ஓடி போய் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்தை போய் ஐயா வாங்கையா, உங்களை தலைவர் உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாருங்க, என்னப்பா அதை வர வர அப்படின்னு பந்தவா சொல்லிவிட்டு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் வர வந்து, என்ன தலைவரை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா, எப்போ அந்த மழை தண்ணியில் அடிச்சுக்கிட்டு இதை பேர் கருப்பாக அப்படியே சுப்சுன்னு முடி மாதிரி இருக்குது, இது வந்திருக்கு, இதை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, இது என்னன்னே தெரியல, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே நீ சொல்லு இது என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று எல்லோரும் ஆமாம் ஏகாம்பரம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. கேட்டால் அப்படியே பார்த்தான் ஏகாம்பரம், இது என்னடா கனகரையில் முடி மாதிரி என்னமோ பிச்சுக்கிட்டு தேங்காய் நார் மாதிரி இருக்குது, நம்மளும் பார்த்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி, இதை இப்போ நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்மளை நயா பைசாக்கு மதிக்க மாட்டானுங்க, நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுருவோம். இது பார்க்கையில் கரடி மேலே முடியெல்லாம் இருக்கும், கருப்பாக முடி இருக்கும்ல கரடிக்கு அந்த மாதிரி இருக்குது, சாமி அந்த கரடி முட்டான்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அடையே யோசிச்சுட்டு இருக்கோம். தலைவர் கேட்குறாரு, எப்பா உனக்கு தான் எல்லாம் தெரியுமே சொல்லுப்பா என்னான்னு பூச்சனமே பயந்து கிடப்போம் அப்படின்னு. உடனே என்ன தலைவரே இது தெரியலையா, இது கரடி முட்டை, கரடி எங்கேயோ போட்டு வச்சுருந்துருக்கு முட்டை, அது இந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு காட்டிலேருந்து ஒடியாந்துருக்கு, அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் இங்கே கரடி இங்கே பக்கம் இங்கெல்லாம் இருக்காது தலைவரே, பக்கத்தில் எங்கேயாச்சும் காட்டில் முட்டை போட்டிருக்கு, அந்த முட்டை வந்து அடிச்சுக்கிட்டு ஒடியாந்துருக்கு, அதை பார்த்து நம்ம ஊர் ஜனங்க பயந்துட்டு ஒடியாந்து என்ன கூப்பிட்ருக்கீங்க, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது கரடி முட்டை தான், கோழி முட்டை மாதிரி இது கரடி முட்டை, எப்படாமல் போயிட்டு வாங்க அப்படிங்க. ஆஹா நம்ம ஊரில் இந்த ஏகாம்பரம் இருக்கிறதுட்டு நம்மளோட நமக்கு என்னென்ன சந்தேகம் வருதோ அதெல்லாம் தீர்த்துடுறாரு இவர் மட்டும் இல்லாட்டி இன்றைக்கி நம்மெல்லாம் என்னவோ ஊருக்கே ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம பயந்து கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சரி எல்லாம் போங்கப்பா எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுதான் கரடி முட்டையாமில்ல நம்ம ஏகாம்பரத்தையா சொல்லிட்டார் அப்படிங்கவும் ஜனங்கள்லாம், நான் இந்த இந்த ஊரில் ஏகாம்பரத்தையா இருக்கிற தொட்டு தான் எல்லோரும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. அப்புறம் போயிட்டு அப்புறம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து என்னன்னா அந்த ஊரில் ஒரு ஸ்னேக்கு குட்டி வந்துருச்சான், அது பார்த்தா அப்படியே டிக்கி 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 டிக்கின்னு வளைஞ்சு ஓடுமா, ஒன்று அந்த ஊரில் அந்த பூச்சியே கிடையாது, அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம்
ஐயோ என்னமோ ஒடியாந்துருக்க, ஐயோ தலைவரையா தலைவரையாங்க உடனே அவர் என்னையா என்ன முதல்ல போய் நீங்கள் ஏகாம்பரத்தை போய் கூட்டிகிட்டு வாங்க அவன் வீட்டிலேருந்து அப்படின்னு. முடி போய் ஏகாம்பரத்தையா வாங்க வாங்க, ஐயோ உடனே வாங்கலை, நம்ம வீட்டில் ஒரு வினோத பூச்சி ஒன்று வந்திருக்கு, நீங்கள் தான் வந்து என்னன்னு எங்கள் சந்தேகத்தை தீர்க்கணும், ஊருக்கு ஏதாச்சும் கெடுதல் வந்துருமா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கவும் ஏகாம்பரம் ஒடியாந்து போங்க போங்க வாரேன் பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வரான். வரும்போதே என்ன கன்றாவியை பார்த்து வச்சுருக்கானுங்களோ, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வரான். அப்படியே வந்தால் வந்து பார்க்குறான், வந்து பார்த்தா அது டிகிரி 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 டிகிரின்னு வளைஞ்சு வளைஞ்சு போடுது. என்னடா அவனும் பார்த்ததில்ல, அவனும் அந்த ஊரில் தானே இருக்கான், அவனுக்கு கொண்டு எப்படி தெரியும், அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சது தான் அவனுக்கும் தெரியும், ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்குவான். உடனே பார்க்குறான், ஐயோ இது என்னடா இப்படி வளைஞ்சு நினைஞ்சு வளைஞ்சு நினைஞ்சு ஓடுது, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையா, ஆனால் ஏதோ ஒரு பூச்சி அது மட்டும் தெரியுது, இந்த பயிலுவை தெரியலன்னு சொன்னால் நம்மளை கேவலமாக நினச்சிருவானுங்க, இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு அதுதான் இந்த பூச்சி அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டு யோசிச்சுட்ருக்கான். தலைவர் கேட்குறாரு, எப்பா உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, இந்த பூச்சி என்னன்னு தெரிஞ்சிருச்சா? பயப்படாதீங்க தலைவர், இது ஒன்றும் இல்லை, அதான் சொல்லுப்பா என்ன பூச்சிங்க. ஏகாம்பரம் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இதுக்கு என்னடா பேர் வைக்கிறது, இவனுங்க வேறு படுத்துறானுங்க, சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லுனா பார்க்குறான். அது குணக்க மணக்க குணக்க மணகன்னு ஓடுது, நேராக போகாமல் குணக்க மணக்க குணக்க மணகன்னு ஓடும்ல ஜிக்ஸாகா. அதை பார்த்துட்டேன், ஆ இது ஒன்றும் இல்லைங்க தலைவர், இது கோணக்க மணக்க குட்டி, நான் வெளிநாடு போயிருந்தப்போ பார்த்துருக்கேன், நம்ம ஊரில் தான் இல்லை, அங்கே எல்லாம் இருக்குது, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, அது ஓடி போயிடும் அவ்வளோதான், துரத்து விட்டுருங்க காட்டுக்குள்ளே ஓடி போயிடும் அப்படிங்கிறான். ஆஹா அப்படியா, இந்த கோணக்க மணக்க குட்டியை நம்ம ஊரில் யாருமே பார்த்ததில்லப்பா, அதனால தான் எல்லோரும் பயந்து போயிட்டோம், உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னோம், பயப்படாதீங்க, அது கோணக்க மணக்க குட்டி தான் காட்டுக்குள்ளே துரத்து விட்டுருங்க, அது பாட்டுக்கு ஓடி போயிடும், நீங்கள் எங்கேயாச்சும் வெளிநாடு பக்கம் போனீங்கன்னா நீங்களும் அதை பார்த்துக்குவீங்க, என்ன சந்தேகம் கேட்க மாட்டீங்க. அப்படி என்ன சொன்னாரோ, நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம், இந்த மாதிரி தான் நாட்டில் நிறையா பேர் ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டே தெரியுதாங்க, நம்மளும் ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட போய் ஒரு எல்லாம் தெரிஞ்சவரும் அப்படின்னு நம்மளும் ஏமாந்துட்டு இருக்கோம்மா தான் கதை. நாளைக்கு உங்களை வேறு கதையோட சந்திக்கவா, ஓகேயா, பாய்.